குடியிருக்க வீடு வேணும்னு சொல்லி 22 ஆண்டுகளாக கண்ணப்பு திட்டர் மக்கள் வந்து ஒரு தொடர் போராட்டங்களில் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் தூண்டி விடுறாங்க, ஆமாம் தூண்டதான் செய்வாங்க. திரைத்துறைக்குள் இருக்கக்கூடிய பாலின பாகுபாட்டையும் சுரண்டலையும் வெளியே கொண்டு வந்துள்ளது. கேரளா சங்கத்துடைய இந்த செயல்பாடு இது மற்ற மாநிலங்கள் முன்னுதாரணமாக எடுத்து செயல்படுமா? சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள பாலியல் வேறுபாடு முழுமையாக தடை செய்யப்படணும். கேரளா அரசாங்கம் எடுத்துக்கிற இந்த நடவடிக்கை வந்ததுன்னு சொன்னால் ரொம்ப நல்ல விஷயம். பாஜக எம்பியான கங்கனா ரனாத் வந்து ஓராண்டு கால விவசாயி போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாங்க. அதோட விளைவு தான் அவங்க ஹரியானாக்குள்ள வரும்போது நான் குல்தீப் கவுர் வந்தேன்னு சொன்னால் அரைஞ்சாங்க. உண்மையிலே இதே நிலைமையில் வந்து கங்கனா ரனாத் பேசிக்கிட்டே வந்தாங்க சொன்னால், ஒரு கட்டத்தில் வந்து இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் சேர்ந்துன்னு சொன்னால் ரோட்டில் ஓட ஓட்டு அடித்தாலும் வந்து ஆச்சரியப்படுறது கிடையாது. கே பாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டம் எதற்காக? சென்னை மாநகராட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த பணிகளையும் தனியார் மயமாக்கிவிட்டால் சமூக நிதியை எங்கு அமல்படுத்துகின்ற ஒரு பிரதானமான கேள்வி. சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதை தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசியலை நாம் பேசி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் வேல்முருகன். தோழர் வணக்கம். வணக்கம். சென்னை மாநகராட்சியின் தனியார் மய நடவடிக்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போராட்டம் எதற்காக? இன்னொன்று, அந்த காவல்துறையினுடைய அணுகுமுறையை விமர்சிக்கப்படுவது ஏன்? சென்னை மாநகராட்சி என்பது இந்தியாவில் 3வது பெரிய மாநகராட்சி. கிட்டத்தட்ட வந்து 1,59,00,000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநகராட்சி. 200 டிவிஷன், 15 மண்டலங்கள் இருக்குது. இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவங்க என்ன முடிவெடுத்துக்கிறாங்கன்னா, இந்த 200 டிவிஷனை 300 டிவிஷனாக மாற்றுவது, 23 மண்டலங்களாக மாற்றுவது, 2 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய மாநகராட்சியாக மாறுது. இவ்வளோ பெரிய மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணிகளையும் தனியார் மயமாக்குவது என்பது இந்த மக்களை சொல்லத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மோசமான ஆட்டிடியூட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், சென்னை மாநகராட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த பணிகளையும் தனியார் மயமாக்கிவிட்டால் சமூக நிதியை எங்கு அமல்படுத்துவதுன்ற ஒரு பிரதானமான கேள்வி. அப்போ இவர் பேசுவது வந்து அரசியலுக்காகவா அல்லது உண்மையிலேயே மக்களுடைய சமூக நிதியை பாதுகாப்பதுன்ற கேள்வி என்றார். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் இருக்கிற சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் பயன்படுத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவம் அப்படின்னு சொன்னால் மாநகராட்சியோட சுகாதார மையங்கள், அரசு மருத்துவமனைகள் தான். ஜூலை மாதம் 29வது நடந்த மாமன்ற கூட்டத்தில் மேயர் வந்து முன்மொழிவு கொடுக்குறாங்க, சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அனைத்து மண்டலங்களும் பணிகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்படும், சாதாரண சாலையோர கடைகள் ஆக்கிரமிப்பு பெற்ற பெயரில் அகற்றுவது, தொழில் வரியை வந்து நான் சொன்னால் 35% உயர்த்துவது, அதே மாதிரி தொழில் உரிமம் கட்டணம் வந்து என்னன்னா 100 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாய் இருந்ததுன்னா 3,500 50,000 வரைக்கும் உயர்த்துவது. அப்போ ஒட்டுமொத்த சென்னை நகரத்தில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களை, நடுத்தர மக்களை பாதிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான பிரச்சனைகள் முன்னுக்கு வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சி வேடிக்கை பார்க்க முடியாது, அந்த வர்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் ஒரு போராட்டத்திற்கு அறைகூல் விடப்படுகிறது. மாநில செயலாளர் கேபி தலைமையில் அந்த போராட்டம் நடத்துவதற்காக முறையாக ஏசியோட டிசியோட எல்லாரோட பேசப்படுகிறது. ஆனால் காவல்துறை வந்து நான் சொன்னால் அது ஏதோ தீவிரவாத விஷயம் மாதிரி என்னன்னா, அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு கடுமையான முயற்சி. அது இந்த போராட்டம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியில் இது 3வது 4வது போராட்டமாக இருக்கு. சிஐடியு சார்பாக டிஎம்எஸ் அருகில் இதே மாதிரி வந்து நான் சொன்னால் நலவாரிய பதிவுகள் என்பது காணாமல் போயிடுச்சு. 72 லட்சம் உறுப்பினர்களோட டீட்டெயில் காணாமல் போயிடுச்சு. அந்த டீட்டெயில் வாங்கணும், அதை வந்து முறைப்படுத்தணும்னு சொல்லி போராடுறதுக்கு போனால் போராடுவதற்கு அனுமதிக்காமல் வர வர வந்து பிக்கப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கைது பண்ண ஏற்பாடு. அதே மாதிரி வந்து சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நான் சொன்னால் 341 பேராசிரியர்கள் முறைகேடாக நியமனம் செய்யப்படுது. அதில் குறிப்பாக ஒரு பேராசிரியர் 11 கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரியும். இப்படி ஒரு ஆசிரியர் 11 கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரியும். அப்போ அப்பட்டமான முறைகேடு இருக்குது. அந்த முறைகேடை கண்டித்து போராட்டம் நடத்த போனால் அங்கேயும் அதே மாதிரி தான், மாணவர்கள் சேருவதற்கு முன்னாலே அவங்களை பிக்கப் பண்ணி நைட் 7 மணி 8 மணி வச்சுருக்குது.
அதே மாதிரி வந்து சொன்னால் ஜிஎஸ்டி உள்ளிட்டு சென்னை மெட்ரோவுக்கு வந்து பணம் கொடுக்காத ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து தமிழ்நாடு அளவில் மறியல் நடத்தணும். அந்த அடிப்படையில் வந்து சென்னையில் வந்து கிண்டியில் மறியல் நடத்தும் போதும் கிட்டத்தட்ட இதே ஆட்டிடியூட். அப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் காவல்துறை வந்தாங்கன்னா டெமோக்ராட்டிக்காக போராட்டங்கள் நடத்துவதை ஒடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நேற்று வந்து சென்னை விருகம்பாக்கத்தில் வந்து என்ன சொன்னால் ரேஷன் அரிசியை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் வந்து பதுக்கி வச்சு வியாபாரம் பண்ணுறான். தடுக்க வேண்டிய காவல்துறை தடுக்கலை. அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டு வந்தாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவழியே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை. ஆனால் எதையெல்லாம் தடுக்க வேண்டுமோ, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமோ அதை மறுக்கக்கூடிய காவல்துறை ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய அந்த போராட்டத்தை ஒடுக்கிற மூகரை மாநில செயலாளர் தொடர் கேபி வராங்க. கேபி வந்து டெப்டி கமிஷனரோட பேசுகிறாங்க. டெப்டி கமிஷனர் உங்களுக்கு இங்கே வந்து அனுமதி இல்லை, இங்கே ஒரு 50 மீட்டர் தள்ளி போகணும்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் 50 மீட்டர் தள்ளி போகிறோம்னு சொல்லி தள்ளி போயிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினா அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவே விடாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணி மீடியாவை டிஸ்டர்ப் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணி கடைசியாக வந்து சொன்னால் அந்த ஆர்ப்பாட்டம் முடித்த உடனே அரெஸ்ட் வேறு பண்ணேன். அப்போ இது வந்து ஏதோ உள்நோக்கமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா தலைமை செயலகத்துக்கு எதிராக போராட்டம்னா தலைமை செயலகத்துக்கு முன்னாடி போய் போராட்டம் நடத்தலாம். பர்மிட்டட் ஏரியாவாக இருக்கும், அங்கே பர்மிட் பண்ணுவாங்க. நீ டெமோக்ராட்டிக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சுட்டு போக முடியும். அது இந்தியா முழுசும் இருக்கிற எல்லா மாநிலங்களும் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னால் போராடுவதற்கு இடத்த கேட்டால் இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது மக்கள் நடமாட்டமாக என்ன சுடுகாடு மாதிரி ஒரு இடம், நீ வள்ளூர் கூட்டத்து உள்ளே போய் போராட்டம் நடத்து, கலெக்டர் அலுவலகத்துக்கு உள்ளே போய் போராட்டம் நடத்து, இப்படி வந்தோன்னா மக்கள் இல்லாத ஒரு பகுதியை கொண்டு போய் அங்கே போராட்டம் நடத்தல என்ன யூஸ் இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு இந்த சென்னை மாநகராட்சி தனியார் மயமாக்கலை கண்டித்து வெளியே நடப்பணி இருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்காக தான் இந்த போராட்டம் நடத்தினது அதுதான். நீங்கள் வந்துடுன்னு சொன்னால் அனைத்தையும் தனியார் கொடுக்கறது, பள்ளிக்கூடம் ஐனாவரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிக்கூடத்தை வந்துன்னு சொன்னால் ஒரு குளத்தூர் தொகுதிக்கான தாலுக்கா அலுவலகமாக மாற்றுறது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனால் மாநகராட்சி சட்ட விதி என்ன சொல்லுதுன்னா பள்ளிக்கூடம் இருந்த இடத்துல வந்துன்னா பள்ளிக்கூடம் தான் இருக்கக்கூடிய, பள்ளிக்கூடத்தை மாற்றி இன்னொரு அலுவலகத்தையோ வேறு எதுக்கோ கை மாற்றக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனால் இது மாற்ற அப்போ முழுக்க முழுக்கன்னு சொன்னால் விளிம்பு நிலை மக்களை எல்லாம் விட்டுட்டுனான்னா அவங்க வந்து என்ன சொன்னால் வசதி படிச்சுட்டு காண போகிறாங்க. அதனால தான் அந்த போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் நாங்கள் வந்தோன்னு சொன்னால் பேசும்போது என்ன பேசுனா மாமன்ற கூட்டத்துக்கு போகும்போது சொன்னால் தேவைப்பட்டால் வந்து சொன்னால் நம்மோடு இந்த கோரிக்கையில் ஒத்து வரக்கூடிய மற்ற கவுன்சிலையும் இணைத்து நீங்கள் வந்து அங்கே வந்து எதிர்த்து போராட்டம் நடத்தணும், தேவைப்பட்டால் நம்ம வந்து வெளிநடப்பும் செய்யலாம் அப்படின்னு பேசணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து என்னென்னா அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அவர்களோடு சேர்ந்தோன்னா விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நடந்துருந்தாங்க. இந்த இது வந்து சொன்னால் சென்னை மாநகராட்சியை மக்களுக்கான மாமன்றமாக மாற்றுவதற்கான ஒரு நல்ல துவக்கமாக தான் அதை பார்க்குறேன். குடியிருக்க வீடு வேணும்னு சொல்லி 22 ஆண்டுகளாக கண்ணப்பு திடல் மக்கள் வந்து ஒரு தொடர் போராட்டங்களில் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த போராட்டங்களில் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தலைமையில் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, அதில் கைதும் செஞ்சாங்க. இன்றைக்கி அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் வந்து குறிப்பாக ஏழைகளை மட்டும் தாக்குவதீங்க. கண்ணப்பு திடலுக்கு அருகில் இருந்து அந்த மக்கள் வந்தேன்னு சொன்னால் 2003 ஆம் ஆண்டு எக்மோர் பகுதியில் குடியிருந்த மக்களை உங்களுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரேன்னு சொல்லி காலி பண்ணாங்க. இன்றைக்கி வந்து இவங்க போட்டிருக்கிற இந்த ஸ்கீம் வந்துனா பிரதமர் வீட்டு வசதி திட்டத்திலிருந்தும் அது மாதிரி முதலமைச்சர் வீட்டு வசதி திட்டத்திலிருந்தும் வந்து கட்டக்கூடிய அந்த குடியிருப்பு வந்துனா 4.75 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லினா இந்த ஸ்கீம் வந்துன்னு சொன்னால் 2016 பின்னாடி அந்த ஸ்கீமே அறிமுகமாகுது. அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டது 2004 முன்னாடி. அப்போ இவர்களுக்கு நியாயமாக வந்தாங்கன்னா அந்த வீடு வந்து இலவசமாக கொடுக்கணும். இலவசமாக கொடுக்க வேண்டிய அந்த வீட்டை கொடுப்பதற்கு மாறாகனன்னு சொன்னால் இனி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீ 4.75 லட்சம் ரூபா கொடு அப்படின்னு. 4.75 லட்சம் ரூபா எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களே வந்தாங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸை ஏற்பாடு பண்ணி அவங்கள லோன் கொடுக்க வச்சு நீங்கள் இஎம்ஐ கட்டுங்க அப்படின்னு. உண்மையிலே வந்தாங்கன்னு சொன்னால் நல்ல அரசுன்னு சொன்னால் இந்த அரசு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கையில் 5 லட்சம் ரூபா கொடுத்து அவங்க வீட்டில் குடியிருக்க வைக்கணும். ஏன்னா 20 ஆண்டுகள் வந்து நான் சொன்னால் ஒரு மோசமான பாழடைஞ்ச ஒரு கட்டிடத்துக்குள்ளே ஒரு 115 குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவனுக்கு கொடுக்க வேண்டிய வீட்டை முறையே அத்தனை ஆண்டுகளை கொடுக்காமன்னு சொன்னால் இன்றைக்கி கொடுக்கும்போதுன்னு சொன்னால் அவர்கள் 4.75 லட்சம் ரூபா கொடுக்கணுன்றது மிகப்பெரிய அபத்தமானது, அயோக்கியத்தனமானது. ஸோ இதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் தூண்டி விடுறாங்க, அவன் தூண்ட தான் செய்வாங்க.
அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை இந்த அரசாங்கம் அதிகார வர்க்கம் தட்டி பறிக்கின்ற பொழுது அது வேடிக்கைலாம் பார்க்க முடியாது. நிச்சயமாக தூண்டிவிடணும், மக்கள் போராட்டமாக எழுச்சியை மாற்றணும். அந்த வேலையை தான் சொன்னால் மத்திய சென்னை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சது. அது மக்களுக்கான நியாயமான கோரிக்கை, நியாயமான போராட்டம் போது நான் சொன்னால் அது ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் நான் அந்த போராட்டம் வெற்றி அடையும். ஸோ அது மட்டும் இல்லை, இது உங்கள் பக்கத்தில் வந்து தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராமலிங்கேஸ்வரர் கோவில் தெரு. அந்த ராமலிங்கேஸ்வரர் கோவில் தெருவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டிஃபென்ஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் குடியிருந்தவங்கள 1972 அதாவது MGR முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஹவுசிங் போர்டு கட்டித்தரேன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் கார்பரேஷன் ஸ்கூலோட பிளே கிரவுண்டில் விட்டாங்க. நீங்கள் 72 விட்டாங்க, 72 விட்டவங்களுக்கு 2024 வரைக்கும் வீடு கொடுக்கல. இப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ லோக்கல் பாடி இல்லை வந்து நகர்ப்புற மேம்பாட்டு வரது கேட்டால் உங்களுக்கு வந்து பெரும்பாக்கத்தில் கொடுப்போம், உங்களுக்கு செம்மஞ்சேரியில் கொடுப்போம், நீங்கள் 5 லட்சம் ரூபா கொடுக்கணும், 4 லட்சம் ரூபா கொடுக்கணும். எதுக்காக கொடுக்கணும்? 72 நாங்கள் குடியிருந்த வீட்டு அங்கேருந்து வெக்கேட் பண்ணுறீங்க, வெக்கேட் பண்ணி வீடு கட்டி தரேன் சொல்கிறீங்க. 72 40 ஆண்டுகள் மேலே நாங்கள் குடியிருந்துகிறோம், எங்களுக்கான வீட்டை நீ கட்டி கொடுக்காமலன்னு சொன்னால் இன்றைக்கி காசு வாங்குறது எங்களை மாற்றி இன்னும் வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்கிறது என்னென்னா இது மிக மோசமான அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சால் மார்க்சிஸ்ட் கட்சி வேடிக்கை பார்க்காது. எனவே மக்களை திரட்டி அந்த போராட்டம் நடத்தும், அந்த போராட்டம் வெற்றின்ற ஒற்றை இலக்கை தாண்டி வேற இலக்கே கிடையாது. நிச்சயமாக மக்கள் போராட்டம் எப்பொழுதும் வெற்றி பெறும். ஸோ அதுதான் இன்னைக்கு மத்திய சிறையில் நடந்தது. கேரள அரசாங்கம் அமைத்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரைத்துறைக்குள் இருக்கக்கூடிய பாலின பாகுபாட்டையும் சுரண்டலையும் வெளியே கொண்டு வந்துள்ளது. கேரள அரசாங்கத்துடைய இந்த செயல்பாடு இது மற்ற மாநிலங்கள் முன்னுதாரணமாக எடுத்து செயல்படுமா, பின்பற்றப்படுமா? திரைத்துறைகளுக்குள்ள வந்து ஒரு முற்போக்கு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும்? கேரள அரசாங்கம் முன்னெடுத்துக்கிற இந்த முன்னெடுப்பை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுக்க வேண்டும் என்பது எல்லா மாநிலங்களும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான அம்சம் ஒன்று. ரெண்டு வந்து சொன்னால் ஹேமா கமிட்டி கொடுத்துருக்கிற அந்த ரிப்போர்ட் வந்து சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 295 அதில் ஒரு 233 வரைக்கும் அறிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க சப்மிட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அறிக்கையை நீங்கள் அப்படியே வெளியிடாதீங்க, இந்த அறிக்கை அப்படியே வெளியிட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப சென்சிட்டிவாக மாறும். ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே பாதிக்கப்பட்ட ஏராளமான பெண்கள் வந்து என்னென்னா தங்களுடைய பெயரை தங்களுடைய அடையாளத்தை காட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு முக்கியமான அம்சம் அதுக்குள்ளே இருக்குது. அது வந்து அவருடைய வாழ்வை பாதிக்கும். எனவே வந்து நான் சொன்னால் இதில் வரக்கூடிய விஷயங்கள்லேருந்து நான் சொன்னால் நீங்கள் வந்து நடவடிக்கை போகிறதுக்கு முன்முயற்சி எடுக்கணும் அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஆர்டிஐயில் போட்டு ஒட்டு மொத்த அறிக்கையை வாங்கினாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நான் சொன்னால் அவங்க கொடுத்துருக்கிற பரிந்துரையின் அடிப்படையில் வந்து நான் சொன்னால் அதில் யார் குற்றவாளின்றது யாருமே மென்ஷன் ஆகலை. நீங்கள் வந்து என்னென்னா ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பவர் குரூப் இருக்குது, இந்த பவர் குரூப் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. ஆனால் இதுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக எந்த இடத்துலையும் கிடையாது, பட் அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குதுன்றது அவங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வராங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுதான் இருக்குது, அதில் யார் வந்து கிரிமினல் யார் இது பண்ணாங்கன்றது வரல. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னால் கேரள அரசாங்கம்னா அந்த ஹேமா கமிட்டி கொடுத்துருக்கிற அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் அதை அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு 4 IPS பெண் அதிகாரிகள் உள்ளிட்டு ஒரு 7 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த குழு விசாரணை துவங்கியிருக்கு. அந்த குழு விசாரணையின் அடிப்படையில் வந்து நான் சொன்னால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே வந்து நான் சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு விஷயம், வேறு எந்த ஸ்டேட்டும் அப்படி பண்ணலை, அப்படி பண்ணிருக்கு நல்ல விஷயம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ கேரளாவில் மாறினோன்னா பல மடங்குனா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி மும்பை இண்டஸ்ட்ரியில் அப்படி இருக்கும், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் அப்படி இருக்கும். பட் கேரளாவில் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் சொன்னால் அங்கே இருக்கிற பெண்கள் வந்துன்னா பகிரங்கமாக வெளியில் வந்து அதை வெளிப்படுத்திட்டாங்க, அதனால் வந்து எக்ஸ்போசர் ஆகி வெளில வந்துருச்சு. மற்ற மாநிலங்களில் வந்து அது என்னென்னா மூடி மறைச்சி பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. இது கண்டிப்பாக இது எல்லா மாநிலங்களும் உடஞ்சினன்னு சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே பாலியல் வேறுபாடு முழுமையாக தடை செய்யப்படணும். அதே மாதிரி பாலியல் சுரண்டல் என்பது முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி பொருளாதார சுரண்டலும் முழுமையாக ஒழிக்கப்படணும். ஸோ இந்த இந்த விஷயத்துக்கு நான் சொன்னால் கேரள அரசாங்கம் எடுத்துக்கிற இந்த நடவடிக்கை வந்து நான் சொன்னால் ரொம்ப நல்ல விஷயம். இது மற்ற மாநிலங்களும் பின்பற்றணும் அப்படின்னு தான். பாஜக MPயான கங்கானா ராணத் வந்து ஓராண்டு கால விவசாயிகள் போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாங்க, அது பாஜகவும் அதை மறுத்துருக்காது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம்னா அது விவசாயிகள் போராட்டம்தான். அதில் விவசாயிகளுடைய உயிர் தியாகம் செய்து இன்றைக்கி அந்த போராட்டங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் தொடர்ந்து பாஜக வந்து அந்த போராட்டங்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுவதை வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க வந்து பொய் பேசுறது, குரலி பேசுறது, வரலாற்றை திருச்சி பேசுறது, ஆதாரங்களை மறைச்சி பேசுறது, இது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய மரபாக மாறி இருக்கு. நீ வந்து வீடி சாவர்கர் அப்படி தான் வந்து நான் சொன்னதெல்லாம் தப்பு மன்னிப்பு கேட்டான், வாஜ்பாய் அப்படி தான் மன்னிப்பு கேட்டார், இங்கே HC ராஜா அப்படி தான் மன்னிப்பு கேட்டார், இவர்கள் இப்படி தான் அவங்களோட. ஆனால் உண்மையிலே வந்து என்னன்னா பிஜேபி எங்களுக்கும்
அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்போ அவர் வந்து பாஜக கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கணும்ல. அவங்க வந்து பாஜகவோட அதிகாரபூர்வமான பார்லிமெண்ட் மெம்பரு. பார்லிமெண்ட் மெம்பர் வந்து சொன்னா விவசாயிகளுக்கு எதிராக ரொம்ப மோசமான தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாங்க. அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாங்க. அது எப்படி தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியும்? நீ வந்து ரோட்ல போற ஏதோ ஒரு நாய்னா சொல்லிட்டு போலாம், பிரச்சனை கிடையாது. நீ அந்த கட்சியோட அதிகாரபூர்வமான எம்பி இல்ல, அதிகாரபூர்வமான எம்பி வந்து அந்த கட்சிக்கு எதிராக எப்படி பேச முடியும்? கட்சி கொள்கை எதிராக பேச முடியுமா? இல்ல கட்சியும் அதை கண்டிக்குது. கட்சி கண்டி அதான் நடிக்கிறாங்க, டிராமா பண்றாங்க. நீ கட்சியை கண்டிக்குது அப்படின்னு சொன்னா நடவடிக்கைகளை எடுக்கணும். நீ கட்சியிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணு, இல்லை கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணு. நீ அதை பண்ணாமன்னு சொன்னால் இந்த இந்த கருத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னா. நான் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. ஒரு பிரதமராக இருக்கட்டும், இல்லை உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருக்கட்டும், அல்லது வந்து ஹோம் மந்திரியாக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நீ வந்து ஒரு அரசாங்கத்தோட பிரஜையாக மாறின பிறகு நீ அரசாங்கத்தோட கருத்தை தானே இருக்க முடியும். உன்னோட தனிப்பட்ட கருத்து எப்படி வர முடியும்? முடியாது, வரவே முடியாது இல்லை. அப்போ கங்கனா ராணாவத்தை எப்படி தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியும்? அவங்க வந்து அதோட விளைவு தான் வந்து நான் சொன்னால், அவங்க ஹரியானாக்குள்ளே வரும்போது நான் சொன்னால் அன்றைக்கி வந்து அந்த குல்தீப் கவுர் வந்து நான் சொன்னால் அரைஞ்சாங்க. உண்மையிலே இதே நிலமையில் வந்து கங்கனா ராணாவத் பேசிக்கிட்டே வந்தாங்கன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் வந்து இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து நான் சொன்னால் ரோட்டில் ஓட ஓட்டு அடித்தாலும் வந்து ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனால் இல்லை, பாஜக தொடர்ந்து வந்து விவசாய போராட்டத்தை மட்டும் இப்படி தொடர்ந்து விமர்சிக்கப்படுவது ஏன்? அது சொல்லுவாங்கல்ல, கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சுனேன். நான் எல்லாத்தையும் கொண்டு போய் அதானிக்கிட்டே அம்மானிக்கிட்ட கொடுத்துட்டேன் நினைக்கிற நேரத்தில் வந்தேன்னு சொன்னால் அது அவன் கையை விட்டு போனவொடனே அவ்வளோ அதை ஜெர்னிக்க முடியல. நீங்கள் ஹரியானாவில் வந்து அதானி வந்து அவ்வளோ பெரிய ஏசி கூடன்னு கட்டி வச்சுக்கிறாரு. எதுக்கு? இந்த விவசாயி எடுக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி வந்தேன்னு சொன்னால் கொள்ளை லாபம் வந்து பதுக்கல் பண்ணி கொள்ளை லாபம் அடிக்கிறது தான். ஸோ இதெல்லாம் நடக்க முடியாமல் போயிடுச்சுன்றா அந்த ஆதங்கம், அந்த கோபம் வந்தேன்னா விவசாயிகள் மேலே ஒரு வெறுப்பை வந்தேன்னா தெளிக்கிற ஏற்பாடு. அது அவர்களுக்கு எதிராக பேசாது, விவசாயம் மட்டும் இல்லை, அவர்களுக்கு எதிரான்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பாக பேசுறது, அவங்களுக்கு எதிரான்னு சொன்னால் தலித்துகள் மீது, அவங்களுக்கு எதிரானா சமூக ஆர்வலர்கள் மீது, கல்வியாளர்கள் மீது, அந்த அந்த அரசு அரசாங்கத்தோட கொள்கைக்கு எதிராக யார் வந்து ஒன்றுபட்டு நிற்கிறாங்களோ அவர்கள் மீது வெறுப்பை திணிக்கிற, வெறுப்பை கொட்டுக்கிற ஒரு வேலையை தான் பிஜேபி தொடர்ச்சியாக செஞ்சுது. அதில் ஒரு பகுதி தான் வந்தோன்னா விவசாயிகளை வந்து பண்ணுறோம். பல்வேறு செய்திகளை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார் போல. ரொம்ப நன்றி.